சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது சி ஹீரோயின் கிட்ட பேசாம அவங்க கிட்ட சண்டை போட்டுருப்பான். அந்த வீடியோட எண்ட்ல சி அந்த மேட்ச கழிச்சு விட்டதுனால கடைசியா அதுல நம்ம லீ அப்புறம் ஹீரோன் இவங்க ரெண்டு பேரும் வின் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். இந்த மேட்ச்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஜுவாங் கூட தான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்ல வேலை நீங்க ரெண்டு பேரும் எப்படியோ இந்த சியை வின் பண்ணிட்டீங்க, இல்லனா அவங்க ரெண்டு பேரும் காலேஜை விட்டு வெளியே அனுப்புறதுல ஆர்வமா இருந்திருப்பான். இப்ப இவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோன் அதிகமா பேசுறது டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு எல்லாமே லீ கிட்ட தான். ஒருவேளை அவங்க யாருக்கும் தெரியாம டேட் பண்ணிட்டு இருக்காங்க போலனே இவங்க அவங்களை தனியா விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பயங்கர கோவத்துல இருக்க சி அவங்க யாராவது திமிரா பேசினாலே அவங்களை போட்டு அடிச்சிடறான். அவன் இன்னும் வீட்டுக்கு வர வரல, இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான். அவன் ஹீரோயின் கூட ஒன்னு உட்காந்து பேசிட்டு இருக்க லீ அந்த ஜின்ன பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்து என் கூட அவ்வளவு க்ளோஸ் எனக்கு எல்லா விஷயத்திலும் அவதான் சப்போர்ட் பண்ணுவா, அவ என் கூட ஒன்னா இருக்கணும் நினைக்கவே இல்ல போல இருக்கு. இப்பதான் அது எல்லாமே எனக்கு புரியுது. இப்படி எல்லாம் நடந்ததும் ஒரு வகையில நல்லதுக்கு தான். ஒன்ன மாதிரி ஒரு பர்சன் நான் என் லைஃப்ல மீட் பண்ணிட்டேன், எனக்கு அதுவே போதும்னு சொல்லி அவங்க நெத்தில கிஸ் பண்றான். சி ஹீரோயின் ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது. இவனுக்கு மட்டும் இல்ல காலேஜ்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. அவன் தான் அவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் பேச ஆரம்பிச்சால டார்ச்சர் பண்ணிடுறான்ல. வெளியே உட்கார்ந்து இருக்க ஜுவாங் கிட்ட எஃபோர் குரூப் சேர்ந்தவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு லீ தான் பிடிச்சிருக்கா, அதனாலதான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இதே நேரம் சியும் இங்க வரா, அவனுக்கும் விஷயம் தெரிஞ்சிருது. ஹீரோயினும் லீயும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் அந்த கோவத்தை வெளியே காட்டிக்காம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தனியா போய் நின்னு லீ கூட சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். லீ கிட்ட இருந்து ஒரு நாளும் ஏதோ ஒரு பொம்மையை வாங்கும் போது தெரியாம உடைச்சிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் லீ இவங்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாம மறைச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா தான் இருந்திருப்பாங்க. சி எல்லா விஷயத்துக்காகவும் கத்துறான் சண்டை போடுறான்ல, அதெல்லாம் லீ கிட்ட இருக்கவே இருக்காது, அவன் சைலண்டா இருப்பான். இதனாலயே அவங்கிட்ட எல்லாரும் நல்லா பேசுவாங்க, அதுதான் நம்ம சீக்கு பிரச்சனை. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய அப்பாவுக்கு ஒர்க் வேற ஒரு இடத்துல டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுடைய ஃபேமிலியே இப்ப வேற ஒரு வீட்டுக்கு தான் ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் படிக்கிற அந்த காலேஜ்க்கு பக்கத்துல தான் கரெக்டா இந்த ஏரியாவும் இருக்கு. அதுக்கப்புறம் காலேஜ்ல நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும் போது சி வந்து அவங்களை மீட் பண்ணி பேசுறான். அவங்க சில புக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இவனுடைய வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்கல்ல, அதைத்தான் மறுபடியும் எடுத்துட்டு வந்து ரிட்டர்ன் தரான். எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட கடுப்பா பேசிட்டு இருக்க நம்ம சி இன்னைக்கு ரொம்ப நல்ல விதமா அமைதியா பேசுறான். ஹீரோயின் அப்புறம் லீ அவங்க ரெண்டு பேருக்கிட்டுமே பிரச்சனை பண்ண கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இவங்க இப்ப புது ஏரியாக்கு ஷிஃப்ட் ஆகி இருக்கிறதுனால பக்கத்துல எங்கேயாவது பார்ட் டைம் ஜாப் இருக்கான்னு சர்ச் பண்றாங்க. அப்பதான் பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல பார்ட் டைம் காலங்க வேணும்ன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போனதுமே ஒரு பையன் அவங்களை மீட் பண்ணி பேசுறாங்க. இந்த பையனோட பேரு டியான். இந்த இடத்துல எந்த மாதிரியான ஒர்க், டைமிங் என்னன்ற எல்லா டீடைல்ஸையும் ஹீரோன் கிட்ட தெளிவா சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம லீ அந்த யான் கிட்டயும் மீசோ கிட்டயும் தனியா பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு அந்த பொண்ணு ஷாங்காய் மேல ஃபீலிங்ஸ் இருக்கிறது உண்மைதான், ஆனா எங்களுக்குள்ள வேற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. சீக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு நான் பிரச்சனையா இருக்க விரும்பல, ஏன்னா அவன் என்னுடைய ஃப்ரெண்ட். ஆனா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற விஷயத்துல அவங்க கிட்ட போய் உடனே சொல்ல போறது இல்ல. லைஃப்ல நமக்கு பிடிச்சது வேணும்னு நம்ம நினைச்சோம், அதுக்காக கொஞ்சமாவது வெயிட் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு அவனுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோயின் தான் ஜாயின் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு வேலை கிட்ட வந்திருக்காங்க, அந்த பொண்ணை விட அதிகமான குவாலிபிகேஷன் எனக்கு தானே இருக்கு அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது அந்த டியான் தான். இது ஒரு ரெஸ்டாரண்ட், இங்க குவாலிபிகேஷன் மட்டும்தான் வேணும்னு அவசியம் இல்ல, அந்த பொண்ணு ஷாங்காய் டைமுக்கு வேலைக்கு வந்திருக்காங்கல்ல அதுவே போதும். கடைசியில இந்த வேலை கிடைச்சிருக்கிறதே நம்ம ஹீரோயினுக்கு தான், அவங்களும் பெர்ஃபெக்டா அவங்களுடைய வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சி பயங்கர கோவத்துல இருக்கான் போல இருக்கு. அவனுடைய சிஸ்டர் ஜுவாங் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். நான் இதுக்கு மேல இந்த கண்ட்ரில இருக்க போறதுல நான் லண்டனுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இவன் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு ஜுவாங்க ஒன்னும் புரியல. நீ இங்கே இருந்து உன்னுடைய ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து போக வேண்டியதுதானே, ஏன் இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு கேட்டா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அடுத்த நாளே ஜுவாங் மூலியமா இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சு அவங்க சீக்கிரம் டைரக்டா வந்து கேக்குறாங்க. நீ வேற கண்ட்ரிக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்க, அதெல்லாம் ஓகே, ஆனா நீ எப்படி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம விடலாம்? பதிலுக்கு அவனும், நான் எதுக்கு இதை உங்ககிட்ட சொல்லணும், உனக்கு தான் என்ன பிடிக்காது இல்ல, நான் லண்டனுக்கு போய் அங்க இருக்கிற நிறைய பேரை டேட் பண்ண போறேன், இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு விளையாட்டா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோன் இதெல்லாம் கேட்க முடியாம அப்செட் ஆகி அங்க இருந்து போயிடுறாங்க. என்னதான் அவங்க சீமேல கோவமா இருந்தாலும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபுல்லா அவனை பத்தி தான் யோசிக்கிறாங்க. அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்களை யாரும் மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க, அது வேற யாரும் இல்ல நம்ம சீ தான். கடைசியா ஹீரோயினை மீட் பண்ணி குட் பை சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கான். ஒர்க் டைம்லயும் இப்படிலாம் வந்து மீட் பண்றதுனால ஹீரோன் கூட வெளியே அந்த டியான் வரான். நீங்க அந்த பொண்ணு மீட் பண்ணி பேசணும்னா அவங்க ஒர்க் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது வந்து பாருங்க, இப்ப வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அந்த டியான் பொறுமையா அட்வைஸ் பண்ணா. நம்ம சி எங்க அதெல்லாம் கேட்க போறோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ உன்னுடைய வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட பேச ட்ரை பண்றான். ஹீரோயின் இந்த டியானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களா, அவ்வளவுதான் நம்ம சி. நான் உன்னை மீட் பண்ணலான்னு வந்ததே கடைசியா ஒரு குட் பை சொல்லிட்டு இங்க இருந்து போலான்றதுக்காக தான், அதை நீ எதிர்பார்க்கவே இல்லைன்றது நீ பேசுறதுல இருந்தே நல்லா புரியுது அப்படின்னு ஒரு மாதிரி சோகமா பேசிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோனுக்கு தான் கஷ்டமா இருக்கு, ஏன்னா அவங்களே ஆசைப்பட்டிருப்பாங்க கடைசியா ஒரு டைம் சிஎம் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு. கட் பண்ண நெக்ஸ்ட் டே லண்டனுக்கு போறதுக்காக ஏர்போர்ட்ல ரெடியா நின்றுட்டு இருக்கான். அவன் குரூப்ல இருக்கிற எல்லாருமே அவனுக்கு குட் பை சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஏன், கடைசியா லீ கூட அவனை கூப்பிட்டு பர்சனலா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். அந்த பொண்ணு ஷாங்காய்க்கும் எனக்கு நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அன்னைக்கு நைட்டு கூட உன்னை பத்தி தான் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா கூட நம்ம சீக்கு என்ன முடிவு பண்றது
பண்றதுன்னு தெரியல. இவன் இங்க இருந்து போக போறான்னு தெரிஞ்சும் கூட ஹீரோயினை மீட் பண்றதுக்காக வரல அந்த கடுப்புல உட்காந்துருக்கான். எதுக்கு அவங்களை போய் நேர்ல மீட் பண்ணி பேசலாமான்னு முடிவு பண்ணிட்டு பிளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்றது பத்தி அவனுடைய பக்கத்துல உட்காந்துருக்க அவனுடைய சிஸ்டர் ஜுவாங் கிட்ட சொல்ல, அதான் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு இதை கேன்சல் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லி அவன் அடிச்சு தூங்க வச்சிருக்காங்க. அங்கேயே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப பாவம், சி இங்க இருந்து கிளம்பிட்டான்னு தெரிஞ்சதுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. கட் பண்ண லண்டனுக்கு போனது நம்ம சி ஃபர்ஸ்ட் அவனுடைய சிஸ்டர் ஜுவாங் கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். நான் தான் கடைசியா வரலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன கம்பல் பண்ணி இங்க கூப்பிட்டு வந்திருக்க தேவையில்லாம. அவங்களையும் உன்ன பொறுமையா உட்கார வச்சுட்டு விஷயம் என்னன்றதை அட்வைஸ் பண்றாங்க. உன்னோட அம்மா என்ன முடிவு பண்ணாலும் அதுபடிதானே நீ நடந்துப்ப. லண்டனுக்கு நீ வந்ததுக்கான காரணமா அப்படிதான் நினைச்சுக்கோன்னு சொல்ல, நான் இனிமே அப்படி இருக்க போறது இல்ல. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுதான் நான் என்னுடைய லைஃப்ல நடந்திருக்கேன். ஆனா இனிமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க போறேன். இப்படிலாம் அவனுடைய சிஸ்டர் கிட்ட பேசி முடிச்சுட்டு ரொம்ப கடுப்பா இருக்கேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போய் ஹீரோனுக்கு தான் கால் பண்றான். அவங்களோட நம்பர் இல்ல, இப்ப அவங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த ரெஸ்டாரண்டோட நம்பருக்கு தான் கால் பண்றான். இவன் யாருன்னு பேர சொல்லாம பேச ட்ரை பண்ணது அவங்க ராங் நம்பர்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. இவன் பேரை சொல்லியிருந்தாலும் கூட அவங்க அதை தான் பண்ணிருப்பாங்க, அது வேற விஷயம். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம சி என்ன பண்றான், லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் லேடியை மீட் பண்றதுக்காக போயிருக்கான். ஆக்சுவலா ரொம்ப வருஷமாவே அவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரியும். சின்ன பையனா இருக்கும்போது நம்ம சி ஒரு நாள் வழி தெரியாம இந்த லேடியோட வீட்டுக்கு தான் போயிருக்கான் போல இருக்கு. அப்புறம் அவங்க தான் அவனை கொண்டு போய் சேஃபா வீட்டுல சேர்த்தது. சி இப்ப கூட இந்த லேடியை அவனுடைய அம்மா மாதிரி தான் நினைச்சு ட்ரீட் பண்றான். இவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் சிக்கு பிடிச்ச ஃபுட் தான் அவனுக்கு ரெடி பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இவன் இப்ப சந்தோஷமா இருக்கா அதெல்லாம் ஓகே, ஆனா என்ன இருந்தாலும் உள்ள ஒரு ஃபீலிங்ஸ். ஹீரோயினே ரொம்ப மிஸ் பண்றான், அதனால அவங்க இவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. இன்னொரு பக்கம் ரெஸ்டாரண்ட்ல இருக்கட்டியான் ஹீரோயின் கிட்ட சொல்றான், நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள், ஏன்னா சைனால இருக்கக்கூடிய டாப் செஃப் இவனுடைய ஃபுட் எப்படி இருக்குன்றதை செக் பண்றதுக்காக வரப்போறாங்க. அவன் ரெடி பண்ண போற இந்த டிஷ் என்னன்றதை பத்தியும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஆக்சுவலா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், இதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் அப்படின்னு ஒரு ஃபிளவர் பேர் சொல்லி அதை இதுல ஆட் பண்ணி பண்ணா சீக்கிரம் பண்ணிடலாம்னு சொல்றான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு சீக்கிரமா வந்திருக்காங்க. எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்தது. இதே இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்க ரெண்டு பேர் ரொம்ப சோகமா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, ஏன் நைட்டு ஃபுல்லா சரியா கூட தூங்காம இன்னைக்கு காட்ட வேண்டிய அந்த டிஷ்ஷை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. இப்ப அது ஓவரா குக் ஆகி அதோடைய டேஸ்டே மாறிடுச்சு. இப்ப மறுபடியும் அதை பண்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஹீரோயின் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக போனா இப்ப அவன் எதுவும் பேசுற நிலைமையில இல்ல, சோகமா நின்னுட்டு இருக்கான். நீ என்ன பிராக்டிஸ் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டே இரு, உடனே வந்துடுறேன் சொல்லிட்டு இங்க இருந்து போறாங்க. இவன் ஒரு ஃபிளவரை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பான்ல, அதை வாங்கிட்டு வர்றதுக்காக தான் இப்ப இங்க இருந்து அவங்க போறாங்க. அது ரொம்ப ரேர், இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எப்படியோ அதை தேடி பிடிச்சி வாங்கிடுறாங்க. அதோட ரேட்டும் அதிகம், அதுக்கான பணத்தை தர முடியாததுனால நான் கொஞ்ச நேரத்துல வந்து பணத்தை தந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடி கார்டு அங்க வச்சுட்டு தான் அங்க இருந்து போறாங்க. பதட்டத்துல நம்ம ஹீரோயின் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வர்ற ஒரு வண்டி மேல மோதி கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு என்னமோ லைட்டா தான் அடிபட்டுது, ஆனா அந்த ஃபிளவர் இருக்குல்ல இப்ப அது மொத்தமா காலி. இப்ப நான் என்ன பண்ண போறேன், டியான் கிட்ட வரை எடுத்துட்டு போய் தரணும் என்ன உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி அவங்களுக்காக மறுபடியும் அந்த ஃபிளவர்ஸ் வாங்கிட்டு வந்து தராங்க. இவங்க வேற யாரும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஒரு லேடியை காப்பாத்தி இருப்பாங்கல்ல, ஜுவாங் கிட்ட கூட ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ ஆகி இருப்பாங்கல்ல, அப்ப இவங்க மீட் பண்ண அந்த லேடி தான் இவங்க. உடனே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வேக வேகமா அந்த ஃபிளவர் எடுத்துட்டு போய் டியான் கிட்ட தராங்க. செஃப் வர்றதுக்கு முன்னாடியே அவன் அவனுடைய வேலையை சரியா செஞ்சு முடிச்சிடறான். அந்த ஃபுட்டும் நல்லா இருக்கு, அவனுக்கு அப்ரூவலும் கிடைச்சிருது. இனிமே இந்த ரெஸ்டாரண்ட்ல ஹெட் செஃப் அவன் தான். ஐயானும் சரி அவன் கூட இருக்கிறவங்களும் சரி ரொம்ப சந்தோஷமாகிடுறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் சொல்றது ஹீரோயினுக்கு தான், ஏன்னா அவங்க இல்லைனா இங்க எதுவுமே சரியா நடந்திருக்காது. கட் பண்ண நெக்ஸ்ட் டே இப்ப நம்ம சியோனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது என்னதான் வேற கண்ட்ரிக்கு போயிருந்தாலும் ஹீரோயின் நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். லீ கிட்ட அவன் போன்ல பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா கிராஸ் பண்ணி நடந்து போறாங்க. இவனோடனே நம்ம சிக்கு ஹீரோயின் நடந்து போறத வீடியோ கால்லே காட்டுறான். அவங்கள பார்த்த பிறந்தும் கொஞ்சமாவது நார்மலாவே பேசுறான். இன்னொரு பக்கம் நம்ம டியான் ஹீரோயின் ஃபிளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல அந்த கடைக்கு போயிருக்கான். அந்த இடத்தோட ஓனர் கிட்ட பேசின பிறந்தா நம்ம ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஃபிளவர்ஸ் இங்க இருந்து வாங்கிட்டு போனாங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்களுடைய ஐடி கார்டு இங்க தானே இருக்கு, அதையும் வாங்கிட்டு போய் ஹீரோயின் கிட்டே தரான். நீ எனக்காக எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், உனக்கு தேங்க்ஸ் சொன்னா அதெல்லாம் பத்தாது, நான் உனக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறேன். ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு போய் ஒன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு, ஏன்னா ரெண்டு பேருமே அவங்க லைஃப்ல சின்ன வயசுல இருந்து நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க. டின்னர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை சேஃபா வீடு வரைக்கும் விட்டுட்டு வரதுக்காக போயிருக்கான். நீ எங்க ரெஸ்டாரண்ட்ல ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ எவ்வளவு நேரம் அங்க ஒர்க் பண்ண போறேன்னு தெரியல, ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதிகமா ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மாதிரி பாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, இப்படி எல்லாம் பேசி அந்த பொண்ணு ஷங்காய் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றான். அது யாருன்னு பார்த்தா நம்ம சி தான். இவன திடீர்னு நீங்க பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரெண்டு விஷயம் புரியல, ஒன்னு இவன் எப்படி இங்க வந்தா, இவன் தான் லண்டனுக்கு போயிருந்தான்ல, ரெண்டாவது கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து டியான் கிட்ட எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. இதை பத்தி அவங்க கேட்கும் போதுதான் நம்ம சி டியானை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்றான். இவன் உங்ககிட்ட இப்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கான், ஆனா இவனோட சீக்கிரட்டை இது வரைக்கும் அவங்ககிட்ட சொன்னதே இல்ல. இந்த போட்டோல இருக்கிறது இவன் தான், டியான் ஒரு பெரிய மெடிசன்ஸ் கம்பெனியுடைய ஓனர் பையன் தான். இந்த சீக்கிரட் எல்லாம் மறைச்சிட்டு அவன் ஏன் முன்னாடி கஷ்டப்படுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. இதை கேட்டப்பறம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த டியான் மேல கடுப்பா தான் இருக்கு, அவங்க கிட்ட உண்மையை மறைச்சிட்டான் அப்படின்னு. நீ என்ன உண்மையான ஃப்ரெண்டா நினைக்கலையான்னு தெரியல, அதனாலதான் கிட்ட இதெல்லாம் சொல்ல மறைச்சிட்ட அப்படின்னு கோச்சிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. அவனுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் அவங்களுடைய வீட்டுக்கு வரல, அவங்க கூடவே வந்து டார்ச்சர் பண்றதுக்கு அந்த சீயும் வந்திருக்கான். அன்னைக்கு நான் உன்னை மீட் பண்றதுக்காக வரும்போது இவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசினேன்,
இப்ப பாரு அந்த டியான் உங்ககிட்ட எவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்கானு. இதுக்குதான் நீ எப்பவுமே என்ன மாதிரி பர்சனை மட்டும் நம்பணும்னு இவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி கடுப்புல இருக்கிற ஹீரோனி உன்ன பார்த்தாதான் டைம் ஆயிடுச்சுல உனக்கு, இங்க இருந்து கிளம்பு. இவனை வீட்டுக்கு போக சொல்லி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனா இவன் போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. இவன் இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் ஹீரோனுடைய அப்பா அம்மா இவங்கிட்ட வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டு தான் இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பதிலுக்கு இவன், டின்னர் மட்டும் இல்ல எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு போலாம் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு பேசி நம்ம ஹீரோயின் ரூம்லயே ஸ்டே பண்ற மாதிரி பர்மிஷன் வாங்கிடுறான். ரெண்டு பேரும் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க, தூக்கமே இல்ல. இவனுக்கு வேற அந்த டியானோட டாபிக் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு போல. ஹீரோனை பார்த்து கரெக்டா கேக்குறான், நீ எதுக்கு அவங்கிட்ட அவ்வளவு க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியல. நான் வர்றதுக்கு முன்னாடி அவன் என்ன அவனுடைய கையை டச் பண்ணி பேசிட்டு இருந்தானோ? இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது பார்த்துட்டு நம்ம ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டாங்க, இவனுக்கு தான் தூக்கமே இல்ல. போர் அடிக்குதுன்னு ரொம்ப நேரமா அவங்களுடைய பேஸ் தான் உட்காந்து பாத்துட்டு இருக்கான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயினும் காலேஜ் குள்ளார ஒன்னாதான் என்டர் ஆகுறாங்க. இவங்களை பாக்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு. சி எப்படி திடீர்னு வந்தா, இவன் தான் லண்டனுக்கு போயிருந்தானே அப்படின்னு. பின் அந்த பக்கமா நடந்து வரது பார்த்துட்டு நம்ம சீக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னு அவங்ககிட்ட போய் சொல்றான், உனக்கு தெரியுமா நேத்து நான் ஷாங்கையோட ரூம்ல தான் ஸ்டே பண்ண, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தோம். இதை கேட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். சி கிட்ட நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு க்ளோஸா பேசிட்டு இருக்கிறதுலாம் அவனுக்கு பிடிக்கல. இன்னொரு பக்கம் நம்ம சி போய் லீயை மீட் பண்ணி இது வரைக்கும் நடந்த எல்லா தப்புக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுறான். சின்ன வயசுல அந்த பொம்மையெல்லாம் உடைச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சேர்த்து இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி எஃபோர் குரூப்ல இருக்கிற எல்லாருமே பழைய மாதிரி நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.